இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை. சவேந்திர சில்வாவின் கைகளில் இலங்கை அரசாங்கத்தின் மற்றொரு திட்டம். புதிதாக எரிவாயு சிலிண்டர் கொள்வனவு செய்வோருக்கு முக்கிய அறிவிப்பு. ஒமிக்ரான் அச்சத்தால் தடுப்பூசி ஒதுக்கப்படும் அபாயம். உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. இலங்கையில் உருவாகப் போகும் மற்றொரு கொரோனா கொத்து. சர்வதேச கடற்பரப்பில் வெளிநாட்டு பிரஜைகளை கைது செய்த ஸ்ரீலங்கா கடற்படை. இலங்கையில் அரிசியின் விலையில் வரலாறு காணாத விலையை எட்டும் அபாயம். சப்ரகமுவ மேல் மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும், காலி மற்றும் மாத்தடி மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில பாகங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வோர் மற்றும் இலங்கைக்கு நிதியை அனுப்புவோர் வைத்திருக்கும் டாலர்களை ரூபாவாக மாற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்துள்ளார். டாலரை ரூபாவாக மாற்ற ஒருவரை வலியுறுத்துவது சரியான தீர்மானமாக இருக்காது. இந்த தனியார் சொத்தை அபகரிக்கும் திட்டத்தால் ஏற்றுமதியாளர்கள் தங்கள் நிதியை நிர்வகிக்க முடியாது. முதலீடுகளை அதிகரிப்பதற்காக உலகின் பிற நாடுகள் ஒழுங்குமுறை நீக்கத்தில் ஈடுபட்டுள்ளன. எனினும் இலங்கை அரசாங்கம் இதனை மீறி செயற்படுகிறது. இதேவேளை நாணய மாற்று விகித பிரச்சினைக்கு தீர்வு காணும் பணியை இராணுவ தளபதியிடம் ஒப்படைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதா என்றும் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் புதிதாக எரிவாயு சிலிண்டர் கொள்வனவு செய்வோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வழியாகியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் போது அதன் மேல் பகுதிகளில் உள்ள வால்வு 5 ஆண்டுகளுக்குள் மாற்றப்பட்டுள்ளதா என்பதை பரிசீலிக்க வேண்டும் என எரிசக்தி நிபுணர் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர். எரிவாயு சிலிண்டரை 5 ஆண்டுகளுக்கு உட்பட்டதா என ஆய்வு செய்த சான்றிதழ் அளிக்க வேண்டும். அதன்படி சிலிண்டர் வாங்கும் போது சிலிண்டரில் உள்ள திகதியை கவனத்தில் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தப்படுகின்றனர். ஒமிக்ரான் அச்சத்தால் பணக்கார நாடுகள் கோவிட் தடுப்பூசிகளை பதுக்க வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. உலகளவில் ஒரு மாற்ற வகையில் ஒமிக்ரான் கோவிட் வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இதிலிருந்து மக்களை காப்பாற்ற 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் செலுத்த பெரும்பாலான நாடுகள் ஆலோசித்து வருகின்றன. ஒமிக்ரான் சமூக பரவலாக மாறி அலையாக உருவெடுத்தால் கோவிட் தடுப்பூசியின் தேவைகள் அதிகரிக்கும். இதனால் ஒமிக்ரான் வைரஸ் சத்தத்தால் பணக்கார நாடுகள் கோவிட் தடுப்பூசிகளை பதுக்க வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இலங்கையில் பண்டிகை கொத்தணி என்ற கொரோனா கொத்தணி உருவாகக்கூடும் என சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் கட்டுப்பாடின்றி செயற்பட்டால் அதன் விளைவுகள் விபரீதமாக அமையலாம் எனவும் தற்போதுள்ள சாதாரண வாழ்க்கை நிலை பாதிக்கப்படலாம் எனவும் தெரிவித்தார். நாட்டில் கொரோனா பரவல் நிலைமை தற்பொழுது ஓரளவு கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றமையால் அதனை தொடர்ந்தும் பேணும் வகையில் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் சுகாதார வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றுமாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் இதுபோன்ற ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பது தடுப்பதற்கு பொதுமக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 6 வெளிநாட்டு பிரஜைகள் 250 கிலோகிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடற்பரப்பில் வைத்து மீன்பிடி படகு ஒன்று சோதனையிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 900 கடல் மைல் தொலைவில் வைத்து மீன்பிடி படகு ஒன்றில் போதைப் பொருள் கடத்திய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு சந்தேக நபர்களையும் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களையும் கடற்படையினர் இலங்கைக்கு அழைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் 1 கிலோ அரிசியின் விலை 500 ரூபாவுக்கு மேல் செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது என ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னதாக ஒருதன் ஜூரியா 278 அமெரிக்க டாலருக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஒருதன் ஜூரியா 1,282 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அரிசியின் விலை கிலோ 500 ரூபாவை தாண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.